ஹே காய்ஸ், வெல்கம் டு டட்டர்ஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பிரிஞ்சு சேமியா எப்படி சிலந்தா பார்க்க போகிறோம், எப்படி சிலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு மேலே நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு நான் ஒரு பேனில் 200 கிராம் அளவுக்கு சேமியாவை சேர்த்துக்கிறேன். சேமியாவை வந்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ட்ரை ரோஸ்ட்டும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்தும் வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்துட்டேன், வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போது அதே பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் பிரியாணி இலை 2 சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், அப்புறம் 2 கிராம்பு சேர்த்துட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம். இப்போது இது கூட 1 வெங்காயத்தை நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும், நல்லா அந்த ப்ரௌன் கலர் வரும் இல்லையா அந்தளவு நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்துக்கலாம். காரம் வந்து கம்மியாகவே கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் பிரியாணி மசாலாலாம் சேர்க்க போகிறோம். அதனால தான் இப்போ நான் வந்து புதினா இலையும் மல்லி இலையும் சேர்த்துக்கிறேன், அப்போ தான் வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால தான் இப்போது இது கூட 1 தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். நல்லா கலந்துட்டேன். இப்போது இது கூட வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு வந்து எண்ணெய் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கிறேன். இப்போது இது கூட வந்து 1 கேரட் நல்லா நறுக்கி வச்சது, அதுக்கப்புறம் வந்து பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இது கூட நறுக்கி வச்சிருந்த பீன்ஸ் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இந்த மாதிரி காய்கறிலாம் போட்டு செஞ்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் காய்கறிலாம் போட்டு செய்யுங்க. இப்போ இது கூட வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். இது கூட வந்து 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து காய்கறியை வேக வச்சுக்கலாம். இப்போ மூடி வச்சு 1-5 நிமிஷம் விட்டுடலாம். நான் மூடி வச்சுக்கிறேன். இப்போ 1-5 நிமிஷம் ஆயிடுச்சு, காய்கறியெலாம் வெந்திருக்கு. இது கூட நான் வந்து தேங்காய் 1/2 முடி தேங்காயை வந்து தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் பால் வந்து ரொம்பவும் நல்லா திக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை, தண்ணியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் 1 பக்கெட் சேமியாவுக்கு எவ்வளோ தண்ணி சேர்ப்பீங்களோ அதே அளவில் வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்தா இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த சேமியா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம். பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல. இப்போது இதுக்கு மேலே வந்து புதினா இலைகள் அப்புறம் கொத்தமல்லி இலைகள் சேர்த்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.